எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது வந்துட்டு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக கூட வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கெல்லாம்? ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்துட்டு டெஃபினட்டா டிக்கெட் போட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். இவர் வந்து டிராவல் இல்ல என்ன சொல்றது, நான் இன்கேஸ் டிராவல் பண்ணாங்கன்னா எங்க இருக்கீங்கன்னா அங்கேயே ஒரு கீழே உட்காந்து தண்ணி குடிச்சு குடிச்சு அங்கே தூங்கி இருக்கீங்க. மலை ஏறுவாங்க, எவ்வளவு மலை ஏறி இருக்கேன் தெரியுமா? அப்படியா? இல்லைங்க, உங்களுக்கு வந்துட்டு முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறேன். நானும் நிறைய மலை ஏறி இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு பயங்கரமா மலை ஏறி இருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஐ எம் ஆல்சோ ஒரு கிளைம்பர். சரிங்க, நெக்ஸ்ட் திருவண்ணாமலை ஏறிட்டு வந்து உங்க சோஷியல் மீடியாவை போஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஓகே ஒரு யோசிக்கலாம். எனக்கு வந்து ஹிமாலயாஸ்ல வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்ன வரைக்கும். எனக்கு என்னெல்லாம் டைம் கிடைச்சதோ எப்போதெல்லாம் டைம் கிடைச்சதோ டெஃபினெட்லி திருவண்ணாமலை இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஈஸி அண்ட் கோ தேர் அண்ட் கிளைம் அண்ட் கம் பேக் ரிலாக்ஸ். அது இல்லாம வந்து ரொம்ப ஒரு 1 week 10 days டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அல்பின் ஹிமாலயாஸ் பெல்ட், என்ன சொல்ற சிக்கிம், ரீசெண்டாக ஐ வென்ட் உத்தராகண்ட், வேர் இஸ் ஹைதராகான் அண்ட் பாபாஜிஸ் கேவ் அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பிள் எல்லாம் இருக்காது, ஓகேவா? அந்த மலை மேலாம் டெம்பிள் வச்சு அந்த இமேஜினேஷன்லாம் வேணாம். நீங்கள் திருவண்ணாமலை மலை ஏறினாலே அந்த ஒரு டெம்பிளும் இல்லை இங்கே. ஸோ ஜஸ்ட்டு அந்த பீக் லெவலுக்கு போய் உங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ஃபியர் போகிறதுக்காக நீங்கள் வந்து கிளைம்பிங் பண்ணணும். So when you want to lose your fear, you have to climb. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். அண்ட் அன்னபூர்ணா ட்ரெக் ஒன்று பண்ணணும்னு ஆசை, அது வந்து அகெயின் இதில் இருக்குது, ஹிமாலயன் பெல்ட்ல தான் இருக்குது. நிறைய இடம் வந்து நான் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, வேற லெவல்ல பக்கெட் லிஸ்டா. இவங்க கூட வந்துட்டு டிராவல் பண்ணோம்னா இங்க பீஸ்ஃபுல்லா இங்க இப்படி பார்த்துட்டு, ஏ அங்க பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு இது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அங்கே மவுண்டன் அது ஏறு போ, அங்கே மரம் இருக்குது அதில் போய் ஏறு, அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே கேட்குறதுக்கு ஒரு மலையேற போகிறாங்க அதை, ஆனால் ஏறும் போது அந்த கஷ்டம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. ட்ரைனிங் இருக்கணும், ஸ்லிப் ஆகக்கூடாது, ராக்ஸ் இருக்கும், ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேட்டடான ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஆமாம்மா, இது ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் மைண்டுக்கும் நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மூவிலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரோல், ட்ரீம் ரோல் அப்படின்னா என்ன மாதிரி ரோலாக அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நடிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 9 வருஷம் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ரஜினி சார் கூட நடிக்கணும்னா ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு பயோபிக் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் போகும். ஆனால் நம்ம வந்து கற்பனை கதையாக இல்லாமல் ஒரு பயோபிக்னா ஒரு லைஃப், சானியா மிர்சா அண்ட் மேரிகாம், லாட் ஆஃப் பயோபிக். அது நம்ம பண்ண என்னன்னா அவரோட மகாநட்டியில் வந்து அந்த ரியல் லைஃப் பேஸ் வச்சு மக்களுக்கு அந்த மெசேஜ் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு வைக்கலை, ஓகே இவரோட பயோபிக் நான் பண்ணணும்னு அப்படிலாம் யோசிக்கலை. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பயோபிக் பண்ணணும்னு ஆசை. இவ்வளோ அழகாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. பர்சனலி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் மட்டும் இருந்தால் ஓகேயா? நோ, நெவர். அதனால நம்ம வந்துட்டு இப்போ சூப்பரான ஒரு செக்மெண்ட் ஒன்று விளையாட போகிறோம். செக்மெண்ட். ஸோ மை டியர் பாய்ஸ், ப்ளீஸ் பிரிங் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்கள் முன்னாடி வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கிட்டே இல்லை, இப்போ போர்டுக்கிட்ட தான் விளையாட போகிறீங்க, ஓகேயா? ஸோ வந்து இது அந்த ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது, கரெக்டாக? இப்போ என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு நான் ஒரு ஒரு கேள்விகள் நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லக்கூடாது. செகண்டாக ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் நீங்க வந்துட்டு எழுதணும். ஓ, ஓகேங்களா? நான் வந்துட்டு மூணாவதா ஒரு கேள்வி கேட்பேன், ரெண்டாவது குவெஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க வந்துட்டு எழுத போறீங்க. அப்படிதான், அது வந்துட்டு ஒரு மெமரியாவும் இருக்கும். அது என்ன மாதிரியான ஒரு கேள்விகள், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வருது அப்படின்றத எக்ஸைட்மெண்டா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா சின்ன வயசுல எனக்கு ஃபேவரட் திங்ஸ்னா பென்ஸ் அண்ட் புக்ஸ். எனக்கு இது தெரியும், ரொம்பவே ரொம்பவே பிடிக்கும். ஆனா இது சேலஞ்சிங்கா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு செகண்ட் கேள்வி க்வெஸ்சன் கேட்டக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் பண்ணனும். எஸ், ஓகேங்களா? ட்ரை பண்றேன். ஓகே, ரெடி? அப்படியே போர்டு ஃப்ரண்ட்ல அப்படியே புடிச்சுக்கோங்க, மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரெடியா? ரெடியா? எஸ். இப்போ இருக்க தமிழ் சினிமால உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு? ஓகே,
ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காம்படிஷனே இவங்க தான் அப்படின்னா நீங்க வந்துட்டு அது யாரு சொல்லிங்க? அதான் இப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இப்ப காமிங்க அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் இப்ப காமிங்க. நிறைய படங்களை ஜோதிகா அவரோட பாத்திருக்கேன். எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு அவரோட ஃபீச்சரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்து சிம்ரன், ஜோதிகா, த்ரிஷா, ஜெயந்த், நயன்தாரா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில. பட் த்ரிஷா நயன்தாரா எல்லாம் சொல்லிட்டே இருப்போம், ஆனா அவர் தெரிஞ்சவர் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சரி ஓகே ஜோதிகா மேம் நினைச்சு. ஆனா இது காம்படிஷன், அதாவது வந்து பிடிக்கும் அது ஓகே. அவருக்கு போய் நான் காம்படிஷனா? சரி சொல்லுங்க. இல்லங்க, ஆனா அந்த காம்படிஷன் ஹெல்தியான ஒரு காம்படிஷன் தானே? சரி ஓகே ஓகே, எனக்கு கரெக்ட் தானே? சரி சரிங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்படிஷன் இவங்க தான் அப்படின்னா நீங்க வந்துட்டு யார் எழுதுவீங்க? இப்போ மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்ட் பண்ற ஃபிலிம்ல இவங்க தான் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணணும், வில்லனா நடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க யாரை காமிப்பீங்க அப்படின்றத இப்போ ரெண்டாவது ஆன்சர் ஒன்று எழுதுனீங்கல்ல அப்படியே ரிவீல் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி அது தேஜா வந்து உங்களுக்கு அப்படியே வந்துருச்சா அப்படின்றது தெரியல. சூப்பர், தப்பிச்சிட்டீங்க. மூணாவது கேள்வியோட ஆன்சர் எழுதுங்க. சரி ஓகே. அசோக் செல்வன் அவர்கள், வெரி குட். பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லான்ச் என்ன கூட தான் பீட்சா 2. அப்போ டெஃபினெட்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கேட்டு கேட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் ஆனால் அவ்வளோ தப்பாக எல்லாம் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஓகே, அதாவது நாங்கள் சொல்லலைங்க, 30 நாள் ஆக்டிங் கற்றுப்பது எப்படி அப்படின்றது வந்துட்டு அந்த புக்கை டெடிகேட் பண்ணுறது வந்து சஞ்சிதா அவர்கள் தான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இப்போ ப்ரீவியஸ் அந்த க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, 30 நாள் ஆக்டிங் கற்றுப்பது எப்படி அந்த புக்கை வந்துட்டு நான் இவருக்கு டெடிகேட் பண்ணுறேன், ரியலாக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? எழுதிட்டீங்களா? சரி, இங்கே பாருங்க, நோ ஒன், நோ, ஆமாம், நோ படி அப்படின்லாம் எழுதக்கூடாது. சரி ஓகே. ஓகேயா? ஓகே, எழுதின ஆன்சர் மறுபடியும் எழுதக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் இவர் என்ன நடிக்க கூப்பிட்டா இவர் கூட நடிக்கணுமான்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன் அப்படின்னா அது யாரு? Okay, yeah. Seriously, I think we're done with this game. எப்படி ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தீங்களா? அதாவது வந்துட்டு சமையா இருக்கு இந்த கேம், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல, ஜஸ்ட் காமிங்க என்ன ஆன்சர் இருக்குன்னு அப்படி நாங்க ஆவலா இருக்கோம். ஆஹா, அதிர்வுதா, சூப்பர்.